இப்ப நாம எங்க இருக்கோம்னா குண்டார் டேமுக்கு வந்தோம். இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரத்துல இப்படி ஒரு பிளஸ் நட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப நாம எங்க இருக்கோம்னா குண்டார் டேமுக்கு வந்தோம். சோ லேக் ஏரியாவை சுத்தி இதெல்லாம் நம்ம இது பேர் என்னடா போட்டிங் போட்டிங் போறோம். செம்மையா இருக்கு, இது நல்லா இருக்குல்ல. இது அன்எக்ஸ்பெக்டட் ஒன் தான், நான் கண்டிப்பா சொல்லணும். இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஏதாவது வித்த கட்டலாம் பழகு, இந்த பாருங்க அப்படியே பரவலாம் பறக்குது. எங்க நாங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம்னா, இது வந்து குண்டார் டேம் லேக். நாங்க போட்டிங் போனோம்ல, அதுக்கடுத்து நாங்க வந்து அங்க ஏதோ ஃபால்ஸ் இருக்குன்றிருக்காங்க. ஆல்ரெடி மாத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை, இருந்தாலும் அங்கே மேலே போய் என்னன்னு பார்ப்போம். நம்ம அது என்ன பண்ணு பார்ப்போம். சவப்பெட்டியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது உண்மையிலுமே ஃபால்ஸு தானா? ஆக்சுவலாக அதை பார்த்தது கூட எனக்கு பயம் இல்லை, இதை பார்த்தவன தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பெரிய ஆலமரத்தில், இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரத்தில் இப்படி ஒரு பிளஸ்ஸை நட்டு வச்சுருக்கானுங்க. ஏசப்பா, எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. போக போக இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே வந்த பாதையை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அதனால திரும்பி பார்த்தா ஒரு பயிலும் வர மாட்டேங்க நம்ம கண்ணு முன்னாடி. இந்த மாதிரி ஏரியாலாம் போகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருக்குது. புதுசாக
ஆனால் லைட்டாக பயமாகவும் இருக்குது. பாப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு. கிட்டத்தட்ட நடக்க போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. முடியல, இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே இருக்குமா? முடியலடா சாமி. இதுக்கு சிச்சுவேஷன்ஸ் அங்கே என்ன தெரியுமா? எங்கே செல்லும் இந்த பாதை. தண்ணி சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கடைசி பார்த்தா அங்கே ஒரே ஒரு குட்டை கொஞ்சோண்டு தண்ணி இப்படி ஓடுது. அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ஃபால்ஸ் தான் வந்துருச்சுன்னு நினச்சோம். இன்னும் போகிறோம் போய்கிட்டே தான் இருக்கோம். ஒரு முடிவு இருந்தால் சொல்லுங்கடா, வாங்கடா. உயிரோடு இருந்தால் அடுத்த மறுபடியும் வீடியோ போடுறேன்டா. குத்துகேஜமா குத்துகே. இந்த ஃபால்ஸுகளே இப்படி தான். இந்த ஷவரில் குளிக்கிறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் இங்கே. போங்கடா. காலைத்தான் நினைக்க வந்தோம். இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே குய்யால மறுபடியும் ரிட்டனே போவேண்டா, வண்டியை விடுறா ஐயா சாமின்னு சொல்லி ரிட்டன் மறுபடியும் கிளம்ப போகிறோம். சரி பரவாயில்ல, வந்ததுக்கு போட்டிங்காவது போயிட்டோம். ஹாப்பியாக லேக்கில் போட்டிங் போய் என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஒரே ஒரு கஷ்டகாலம்னா, இவ்வளோ நேரம் நடந்ததை மறுபடியும் ரிட்டன் போகணும், அதுதான் இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம்.